அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாளுடைய தீர்க்க தரிசனம், அதை பற்றின ஒரு அனுபவம் தான் இது. பிரபோ அனுபவம் அதில் இதில் ஒன்று, இதுவும் ஒன்று. மகாபரிவா வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறார், ஒரு கிராமத்துக்கு யாத்திரை. அந்த கிராமத்தில் பெரிவா விஜயம் பண்ணுறா. அந்த கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணிய தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு பண்டிதர், அவர்களுடைய குடும்பமே வந்து யாக யஜ்யங்கள் பண்ணி அந்த பரம்பரையில் வந்தவாவா, அந்த வைதீக முறைப்படி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறவா, அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் தீக்ஷிதர். அவர் வந்து பெரிவா வந்திருக்கான்னு தரிசனம் பண்ண போகிறார். தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு போகிறார், சின்ன பையன். போய் பெரிவா தங்கின இடத்துக்கு போகிற, போய் பெரிவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். அந்த குழந்தையும் நமஸ்காரம் பண்ணுறது. பெரிவா வந்து துரு துருன்னு இருக்க குழந்தை ரொம்ப பக்தியோடு நிற்கிறது. அதோடைய அந்த பக்தியை பார்த்து பெரிவா, அந்த துரு துருப்பை பார்த்து பெரிவா வந்து ரொம்ப அந்த குழந்தைகிட்ட அட்ராக்ட் ஆறா. பெரிவா பெரிவாளை ரொம்ப கவர்ந்துடுறது அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தைகிட்ட பேசின்னு இருக்கா, சில விஷயங்கள்லாம் கேட்குறா. என்ன படிக்கிற, என்ன கிளாஸ் படிக்கிற, உனக்கு என்ன ஸ்லோகம் தெரியும், என்ன படிக்கிற நீ, அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. அவர் வந்து சொல்கிறது என்ன பண்ணுறா, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க குழந்தை என்ன பண்ணுறான்னு எதுவும் பதில் சொல்கிறது. அப்போ வந்து பெரிவா வந்து அவரை ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்குறார், பிரசன்ன ராகவம் அப்படின்னு ஒரு ராமாயண புஸ்தகத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுக்குற. கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், குழந்தை இந்த புஸ்தகத்தை படி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், தினமும் படி, ரொம்ப நல்லது, எல்லா தர்மங்களை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கலாம், இதை படித்தாலே போகும், உனக்கு எல்லா தர்மமும் தெரிஞ்சிடும். அதாவது அண்ணா தம்பி, அப்பா பிள்ளை, தாய் மகன், கணவன் மனைவி, நட்பின் மகத்துவம்னு எல்லா தர்மங்களையும் நீ இதில் தெரிஞ்சுக்கலாம். நீ தெரிஞ்சின்ற தர்மத்தை உன்னை சுற்றி இருக்கிறவாளுக்கு நீ எடுத்து சொல்லு. எப்போதுமே ராமாயணத்தை எடுத்து சொன்னால் ரொம்ப புண்ணியம், அதனால் ராமாயணத்தை நீ நிறைய சொல்லு, நீ படி, தினமும் படி, எல்லாருக்கும் நீ புரிஞ்சின்றதை சொல்லு அப்படின்னு அன்றைக்கி பெரியவா அந்த குழந்தைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த பிரசன்ன ராகமுங்கிற அந்த புக்கை கொடுக்குறா. புக்கை கொடுத்தோடனே அவருக்கு ரொம்ப அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே அதை வாங்கிக்கிறது, வாங்கிட்டு அவள் ஆற்றுக்கு வந்துடுறா. அந்த குழந்தை என்ன பண்ண, புக்கை தினமும் படிக்கிறது, புஸ்தகத்தை தினமும் படித்து அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, புராணங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த குழந்தைக்கு. அதனால் வந்து அவரும் வந்து பெரிவா என்ன சொன்னாலோ அதை வந்து ஃபாலோ பண்ணு. அப்பாவும் வந்து அந்த குழந்தையை வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கா. அந்த சுப்பிரமணிய தீக்ஷிதர் வந்து பெரிவாளுடைய வழிகாட்டுதல் பேரில் நீ பின்பற்றி நடன்னு அவரும் வந்து குழந்தைக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கா. இந்த குழந்தையும் ராமாயணத்து மேலேயும் புராணங்கள் மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை மட்டும் இல்லாமல் வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாச ராமாயணம்னு எல்லா புஸ்தகத்தையும் கரைச்சி குடிச்சுடுறது. அப்புறம் வந்து இந்த வால்மீகி ராமாயணங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமும் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு எல்லா ஸ்லோகங்களையும் அவர் வந்து படிச்சுடுறார், மனப்பாடம் பண்ணிடுறார். அவர் ஒரு இளைஞனான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராமாயண சொற்பொழிவுகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பெரிவா கொடுத்தாலே அந்த புஸ்தகம், அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராமாயண சொற்பொழிவுகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். ராமாயண வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஸ்லோகங்கள்லாம் மேற்கோட் காட்டி சொற்பொழிவு பண்ணுறது,
கொஞ்சம் வந்து இந்த நகைச்சுவை கலந்து அவர் சொற்பொழிவு பண்ணுற ஒரு ஸ்டைலே, அவர் தனிக்கு தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உண்டாக்கிக்கிறார் அந்த இளைஞர். அதனால் அவருக்கு கூட்டம் நிறைய கூடுறது, அவரோட சொற்பொழிவுனா நிறைய கூட்டம் கூடுறது. அவர் கொஞ்ச நாளில் ரொம்ப நான் ஃபேமஸ் ஆகிடுறார். அவர் எப்போதுமே அதனால் தன் சொற்பொழிவுகளில் ராமாயணத்தை சொல்கிறதோடு இல்லாமல் மகாபரிவா சொன்ன தர்மங்களையும் எடுத்து எடுத்து சொல்வாராம். அதை தவிர எப்போதுமே சொல்வாராம், இந்த பிரசன்ன ராமாயணம் வெறும் புஸ்தகம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய கிடைச்ச ஒரு பொக்கிஷம். மகாபரிவா மட்டும் அன்றைக்கி நான் இந்த புஸ்தகத்தை கொடுக்கலேன்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேரோடும் புகழோடையும் இந்த சொற்பொழிவு இவ்வளோ சொற்பொழிவு துறையில் இத்தனை ஒரு புகழ் நான் அடைஞ்சிருக்க மாட்டேன், அன்றைக்கி அந்த குழந்தையாக இருந்த எனக்கு இந்த ராமாயணத்து மேலே புராணங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கி என்னை என்கரேஜ் பண்ணது மகாபரிவா தான் அப்படின்னு சொன்னாராம். அவர் யார் தெரியுமா? அன்றைக்கு பெரிவா போன கிராமத்தின் பெயர் சேங்காலிபுரம். இப்போ நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீள். ஆமாம், திரு அனந்தராம தீக்ஷிதர். இந்த ராமாயண சொற்பொழிவாக இருக்கட்டும், மகாபாரத சொற்பொழிவாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், அனந்தராம தீக்ஷிதர் சொன்னால் கேட்டுட்டே இருக்கலாம் இல்லையா? அதை கேட்டவாளுக்கு அவ்வளோ நன்னா, அதாவது அதோட சுவை தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு உபன்யாசகர் இல்லையா? அந்த உபன்யாசகர் குழந்தையாக போன போது அதில் ஒரு ருச்சியை உண்டாக்கினது மகாபரிவா. அன்றைக்கே பெரிவாளுக்கு இந்த குழந்தை ஒரு பெரிய உபன்யாசகராக வருவார் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் பெரிவாளுக்கு, ஞான திருஷ்டி இல்லையா? பெரிவாளுக்கு எப்போவுமே எல்லாமே முன்னாடி பின்னாடி நடக்கிறது, முன்னாடி தெரியறது. அந்த தீர்க்க தரிசனத்தால் பெரிவா இந்த குழந்தைக்கு அந்த ராமாயண புக்கை கொடுக்குறா, இது பின்னாடி ஒரு பெரிய உபன்யாசகராக வருவார் அப்படின்னு அன்னைக்கு அந்த சின்ன புக்கை கொடுத்து அந்த குழந்தைய அந்த உற்சாகப்படுத்தினதுனால ஒரு பெரிய உபன்யாசகர் இந்த நாட்டுக்கு கிடைச்சார் திரு அனந்தராம தீக்ஷிதர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் இது. அரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. அரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா.